ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலவுரிமைகளுக்கு வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக ஆதவ் அர்ஜுன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அரசியலில் அது வந்து பேசு பொருளாக இருக்கிறது. ஊடகங்கள் அதை பற்றி பரபரப்பாக பேசிகிட்டு இருக்குது. யார் இந்த ஆதவ் அர்ஜுன்? அவருக்கு துணை பொதுச் செயலாளர் கொடுத்ததுக்காக ஏன் வந்து கட்சிக்குள்ள ஒரு சலசலப்பு? வெளியில் ஏன் அதை பற்றி பெரிய அளவில் விவாதிக்கிறாங்க? ஊடகங்கள்லாம் பேசுது அதை பற்றி. என்ன காரணம் அப்படின்னா, பிரபலமாக பேசப்படும் இந்த மார்ட்டின், லாட்ரி சீட்டு மார்ட்டின் அப்படின்னு சொல்லுவாங்க, அவருடைய மருமகன் தான் இந்த ஆதவ் அர்ஜுன். எப்படியாவது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக வேண்டும் என்பது அவருடைய நிலைப்பாடு. அந்த கட்சியில் எல்லாருக்கும், அந்த குடும்பத்தில் அவங்களுக்கு ஒரு லாபி இருக்குது. அவங்க வந்து பாஜகவில் ஒருத்தர் இருப்பாங்க, திமுகவில் ஒருத்தர் இருப்பாங்க, தேசிய கட்சியில் ஒருத்தர் பங்கெடுத்துட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி இங்கே மாநில கட்சியில் ஒருத்தர் கூட தொடர்பு, அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலையும் அவங்களுடைய ஆட்கள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைப்பாடு. சர்வசாதாரணமாக ஒன்றும் இல்லைங்க, வருஷத்துக்கு ஒரு 4000 கோடி அவர் ஜிஎஸ்டியாக வந்து கட்டுறாங்க. லாட்ரி சீட் மார்ட்டினுடைய நிறுவனம், பல்வேறு நிறுவனங்கள்லாம் சேர்ந்து ரொம்ப சாதாரணமாக 4000 கோடி வரி மட்டுமே, ஜிஎஸ்டி மட்டுமே கட்டக்கூடிய அளவுக்கு பணம் டேர்ன் ஓவர் பண்ணுறது. குறிப்பாக வடகிழக்கு மாநிலங்களில் அந்த மையம் வச்சு லாட்ரி சீட்டு தொழில் அமோகமாக போயிட்டுருக்குது. பல மாநிலங்களில் அவங்களுக்கு வெவ்வேறு தொழில்கள் இருக்கிறது. எல்லா மாநில அரசியல்லையும் அவங்களுடைய லாபி இருக்கிறது. மத்திய அரசுலேயும் அப்படிப்பட்ட லாபி அவங்களுக்கு இருக்குது. மாநில அரசில் சொல்லவே தேவை. என்னென்னப்போ நேரடியாக மருமகன் ஏதோ ஒரு கட்சியில் இருந்துட்டு நாடாளுமன்ற உறுப்பினராக வந்தாக வேண்டும் அப்படின்ற திட்டத்தோடு தான் இங்கே ஏற்கனவே ஒரு திமுக கூட கொஞ்சம் சுமூகமான நிலைப்பாட்டில் இருந்தார். நிறைய இந்த ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு விஷயத்தில் அவர் உதயநிதி அவர்களோடு சேர்ந்து சில ஆலோசனைகள், சில கருத்து பரிமாற்றங்கள், சில முன்னெடுப்புகள்லாம் நடத்துனதில் உடந்தையாக இருந்திருக்கிறாங்க. அது ஏன் திமுகக்குள்ளே சீட்டு வாங்குறதுல சிக்கல் அப்படின்னா, எடுத்தோடனே உள்ளே சேர்ந்துக்கிட்டு ஒருத்தருக்கு சீட்டு கொடுக்குறப்ப திமுகவில் பொதுவாக வந்து ஒரு சர்ச்சையாகும். இப்போ கட்சியில் இருக்கிறாரு துரைமுருகன் இருக்கிறாருனா, அவர் காலங்காலமாக இருந்தார், அதனால் அவர் வாரிசை கொண்டு வந்து நிறுத்துறப்ப அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அதில் பொன்முடி இருக்கிறாரு, அவர் வாரிசை கொண்டு வந்தார், பிரச்சனை இருக்காது அப்படின்ற மாதிரி இந்த வாரிசு அரசியல்ன்றப்ப ஓரளவுக்கு சகிச்சிக்கக்கூடிய ஒரு நிலைமை அங்கே இருக்குது. ஆனால் வெளியிலேருந்து புதுசாக ஒருத்தரை கொண்டு வந்து பட்டுன்னு எடுத்தோடனே எம்பி சீட்டுன்றப்போ ஒரு சிக்கல் வரும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு அங்கே இருந்திருந்தது. எப்படி இருந்தாலும் அவர் நோக்கம் வந்து நிறைவேறணும். அதுக்கு எங்கே இருந்தாருனா, திமுகவில் இருந்தானா விசிகாவில் இருந்தானா? நான் சொல்ல வந்தது ரெண்டும் ஒரு அணியில் இருக்குது, அதுக்காக சொல்ல வரேன். அந்த அடிப்படையில் தான் கலந்த சில மாதங்களுக்கு முன்பிருந்தே அதுக்கான வேலையை வந்து அவர் தொடங்கிட்டதாக சொல்லி சொல்கிறாங்க. அந்த ஏற்கனவே அந்த நெட்வொர்க் நமக்கு தெரிந்த நண்பர்கள் இருக்கிறாங்க. சோசியல் இதில் வந்து சமூக வலைத்தளங்களில் செயல்படுவதற்காக பல குழுக்களில் வச்சு நிறைய செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்து இந்த ஐடி விங்க அது என்ன தொடர்பெலாம் இருந்து சமூக வலைத்தளங்களில் ஆக்டிவாக இருக்கிறது ஒன்று. கட்சியினுடைய செயல்பாடு மாவட்ட வாரியாக யார் யார் என்னென்ன வேலைகளை செய்கிறீங்களோ அது எப்படி வந்து இணையத்தின் மூலமாக அதுக்குன்னு ஒரு இதை கொண்டு வந்து அதன் மூலமாக கண்காணிக்கிறது, ஒவ்வொரு பகுதியினுடைய செயல்பாட்டாளர் வந்து என்னென்னலாம் செய்திருக்கிறாருன்னு எப்படி அதில் அப்டேட் பண்ணுறது, எப்படி நேரடியாக தெரிஞ்சுக்கிறது, மாவட்ட செயலாளருக்கு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி ஒரு வட்ட செயலாளருக்கு இவங்களாம் எப்படி தகவலை வந்து பரிமாற்றம் பண்ணணும், அவங்களுடைய களப்பணிகள் அங்கே என்ன எப்படி அப்டேட் பண்ணணும், அதெல்லாம் எப்படி இங்கே வந்து மாநில ஒருங்கிணைப்புக்கு மேலே எப்படி தெரியப்படுத்துறது, இப்படி ஒரு நெட்வொர்க் அதுக்கு ஃபுல்லாக இதெல்லாம் ஏற்கனவே அவர் செய்துக்கிட்டு இருந்தார். அப்புறம் இந்த இவருக்கு தெரியாமல் வந்து நீங்கள் கட்சியினுடைய செயல்பாட்டு எதையும் நீங்கள் செய்யாதீங்க, இவர் கூட தொடர்பில் இருந்தெல்லாம் உள்ளுக்குள்ளார பேசப்பட்டது ஒரு மாதங்களுக்கு முன்பாகவே. ஆதவ அர்ஜுனுக்கு தெரியாமல் உங்களுடைய செயல்பாடெல்லாம் நீங்கள் வந்து எல்லாமே அங்கே கம்யூனிகேஷன் வச்சுக்கிட்டு நீங்கள் செய்யுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அப்போவே ஒரு முடிவுக்கு வந்தாச்சு கிட்டத்தட்ட. இப்போ இவர் வந்து வெளிப்படையாக அறிவித்து இருக்கிறார். இதுக்கு முன்பாக அவரது மாநாடு திருச்சியில் நடந்த சமீபத்தில் விடுதலை சிறுத்தைகளுடைய இந்த மாநாடு பார்த்திங்கன்னா ரொம்ப பிரமிக்கத்தக்க ஒரு பெரிய மாநாடு. அந்த மாநாட்டுக்கு வந்து முழு முதல் பொறுப்பே இவர் தான், ஆதவ அர்ஜுன் தான் அப்படின்னு பேசப்பட்டது. எல்லா செலவினங்களும் அவர் தான் பங்கெடுத்துக்கிட்டதாக சொல்லப்படுது. இந்த பின்னணியிலோடு தான் அவர் கட்சிக்குள்ளார எடுத்தோடனே துணை பொதுச் செயலாளர், மிக குறுகிய காலத்துக்குள்ளாக திருமாவளவன் அவருடைய நட்பை பெற்றதாக வந்து வந்துட்டு இருந்தார். இப்போ அங்கே ஒரு நிலைப்பாடு இருக்குது என்னன்னா, என்னதான் இருந்தாலும் இது ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கட்சி அப்படின்னு ஒரு முத்திரை இருந்துக்கிட்டே இருக்குது. அதிலிருந்து இதை விடுவிக்கணுன்றதுக்காக தான் இவர் ஏற்கனவே வந்துட்டே இருக்கக்கூடிய மாற்று சமூகத்தில் மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவரெல்லாம் உள்ளார கொண்டு வந்து பொது தொகுதியில் நிற்க வைக்கிறது. இப்படிலாம் நடந்திருக்குது ஏற்கனவே. பாட்டாளி மக்கள் அது சமூக வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்த ஒருத்தரை வந்து சட்டமன்ற உறுப்பினராக கொண்டு, சிறுபான்மையினர் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்க. இது ஒரு மாற்று பேரோட பார்க்கணும், இது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான இதுவாக ஒன்றும் ஒதுக்கிடவே கூடாதுன்ற ஒரு எண்ணம் அவருக்குள்ளே ரொம்ப காலமாக இருக்குது. அந்த அடிப்படையில் இப்போ வந்து ஆதவ் அர்ஜுனை வந்து எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஒரு பெரிய நெட்வொர்க் வந்திருக்கும், மிக பெரும் தொழிலதிபர்களுடைய நெட்வொர்க் வந்துடும், குறிப்பாக மிகப்பெரிய வர்த்தக நிறுவனம் அவங்களோட பெரிய நெட்வொர்க் வந்து ஆதவ் அர்ஜுனுக்கு இருக்குது.
இன்னும் மற்ற சமூகங்கள் வந்து பார்க்க அவர் வந்து ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்தவர். அது வந்து பொதுவாகவே முற்போக்கு சமூகங்களுக்கான ஒரு அரசியல்ன்றது வேறு, ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கான அரசியல்ன்றது வேறு. இந்த களத்தில் இருந்த திருமாவளவன் எப்படி இதை வந்து உள்வாங்கினார் அப்படின்னா, அவர்களும் உள்ளே இருந்தாங்கன்னா இந்த சமூகம் இந்த கட்சியினுடைய பேர் வந்து ஒரு பொதுவான நோக்கத்தோடு பார்ப்பாங்க. அவரை ஒட்டி அவரை அல்லது அவரை பயன்படுத்தி ஒரு இன்னொரு பொது தளத்தில் வந்து போய் இந்த கட்சி நிற்கும் அதுக்கான வாய்ப்பாக கூட இருக்குன்னு அவர் நினச்சிருக்கலாம். அதெல்லாம் கரெக்டு. பட் கட்சிக்குள்ளார என்ன அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வன்னி அரசு வந்து உங்களுக்கு தெரியும், நமக்கு கொஞ்சம் முரண்பாடு வச்சுக்க தோழர் மேலே, அது வேலை இருக்கட்டும். தொடக்க காலத்திலிருந்து அவர் சந்தித்த சவால்கள் அந்த கட்சிக்குள்ளே எக்கச்சக்கம். ஒரு உதாரணம் தான் அது. எல்லா பஞ்சாயத்துக்கும் அவர் நாம் தமிழர் கட்சிக்குள்ளார ஓம் தமிழர்னு போட்டு பஞ்சாயத்து இருக்கிறதுலேருந்து பொது பஞ்சாயத்து வரைக்கும் இன்னும் மற்ற பஞ்சாயத்து வரைக்கும் எல்லாத்துலேயும் அவர் இருப்பார். எல்லா விஷயத்திலையும் பேசி முடிக்கிறது அவர். நிறைய அவதூறுகளை வந்து சுமந்துக்கிறதும் அவர். நிறைய கட்சியினுடைய விமர்சனங்களை தாங்கிக்கிறதும் அவர். பிரச்சனைகள் வந்துச்சுன்னா நெருக்கடிக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டு அதுலேருந்து வெளியே கொண்டு வர்றதும் அவர் தான். இப்படி எல்லா விதத்துக்கும் அவர் கிட்டத்தட்ட போஸ்டர் ஓட்டுற வேலையிலேருந்து எல்லா வேலையும் அவர் பார்த்துட்டு கட்சிக்கான நெருக்கடியிலிருந்து எல்லாமே இருந்துட்டுக்கிற அந்த வன்னி அரசுக்கு நிகராக ஒரு கால் நூற்றாண்டுகளுக்கு மேலாக அந்த கட்சிக்கு எல்லாத்தையும் எழுந்து வேலை செய்துகிற அவருக்கு நிகராக இந்த ஆதவ அர்ஜுன் அப்படின்னா ஒரே ஒரு தகுதி பணம் மட்டுமே தான் அங்கே நிற்கிறதா அப்படின்ற விமர்சனமும் பேசப்படுகிறது. பேருக்கு தான் சொன்ன வன்னி அரசுன்னு வன்னி போல பல தோழர்கள் வந்து அந்த கட்சிக்குள்ளாக இருக்கிறாங்க காலங்காலமாக. இப்போ வந்து திமுகக்குள்ள தொகுதி பங்கீடில் வந்துட்டு 2+1 அப்படின்ற மாதிரி ஒன்று பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லை 3+1 அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. 3 தொகுதி பட்டியல் சமூகத்தவருக்கு 1 தொகுதி பொது தொகுதியாக வேண்டும் அப்படின்ற நிலையில் வந்து விடுதலை சிறுத்தைகள் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்குது. ஆனால் திமுக வந்து கடந்த முறை போல் 2 சீட்டு தான் கொடுப்பாங்க, 2 தொகுதி தான் கொடுப்பாங்கன்ற மாதிரி இருக்குது. இல்லை இல்லை இன்னும் கொஞ்சம் மேலே வாங்க, பழைய முறையும் வேணாம் இந்த முறையும் வேணாம், நாங்கள் கேட்குறது வேணாம், 2+1 அதாவது 2 பட்டியல் சமூகத்துக்கான ரிசர்வ் தொகுதி, 1 வந்து பொது தொகுதியாக ஒன்று வேணும், கள்ளக்குறிச்சி எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. கள்ளக்குறிச்சியில் வந்து ஆதவ அர்ஜுன் தான் அது, அது என்ன செலவானாலும் சரி அங்கே அவரை வந்து எம்பி ஆகிறது அவர். அது மட்டும் இல்லாமல் இந்த 2 தொகுதியும் வந்து சிறுத்தைகளுடைய மற்ற 2 தொகுதிகளில் அதுக்கான செலவுகளையுமே அவரே பொறுப்பேற்றுக்கிறதா உள்ளுக்குள்ளே பேசப்படுகிறது. எது எப்படி இருந்தாலும் திமுக கொடுக்கணும், இப்போ திமுகவும் மனசு வைக்கணும், அதுதான் விஷயம். ஆதவ அர்ஜுன் வெற்றி பெறுவதற்கோ இல்லை மற்றதுக்கோ திமுக பெரிய தடையாக இருக்காது. அதுக்கு காரணங்கள்லாம் நிறைய இருக்குது, அதை பேசினா சிக்கலாகும். ஏன்னா திமுக தொடர்புலையும் அந்த மார்ட்டின் குடும்பம் வந்து கடந்த காலங்களில் இருந்திருக்குது, இப்போவும் இருக்குது. அதனால் அங்கே வலுவாக ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பை வலுவாக ஆதவுக்கு வர அளவுக்கு நெருக்கடியான ஒரு நபரை வந்து அங்கே களத்தில் வைக்க மாட்டாங்க. எது வந்தால் இறங்கி வேலை செய்யுங்க பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ அவர் வர்றதில் பிரச்சனை இருக்காது. சிறுத்தைகள் வந்து இப்போ 2 நாடாளுமன்ற தொகுதிகள் +1 போது அப்படின்னா இந்த 2ல யார் நிற்கிறது? ஒன்று வழக்கம் போல் தோழர் திருமாவளவன் கட்டாயம் நின்று ஆகவார் அவர், அவருக்கு அது நின்னாகணும் ஒன்று. அடுத்தது யாருன்னா ரவிக்குமார் இருக்கிறார். ரவிக்குமாருக்கு இதோட 2வது முறையும் வாய்ப்பு. இப்போ 3வது முறையும் அவருக்கேவா அப்படின்ற ஒரு கேள்வி உள்ளுக்குள்ளாக இருக்கிறது. தலைவர் அண்ணன் நிற்கிறார், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஒருத்தருக்கே கொடுக்குறப்ப மாற்றி கொடுங்களா அப்படின்ற கேள்வி. அந்த இடம் வன்னி அரசுக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இல்லை என்ற பட்சத்தில் இல்லை 1+1 தாங்க கொடுக்கும் திமுக அப்படின்னா, அது 1 வந்துட்டு 1 தோழர் திருமாவளவன், 1 வந்து ஆதவார்ஜுன், இதுக்கு மாற்று பேச்சே கிடையாது அப்படின்றது ஃபைனல் பண்ணியிருக்காங்க கட்சிக்குள்ளார. 2 தொகுதிகளாக இருந்தால் 1 வந்துட்டு அடுத்த ஒரு கேப் இருக்குல்ல, இப்போ 2+1 வந்துச்சுன்னா 3, அந்த 3ல வந்ததுனாக்கா 1 விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன், 1 ஆதவார்ஜுன், 1 வந்து யார் வழக்கமான ரவிக்குமாரா இல்லை வேறு யாராவது அளவு பெரிய விஷயம் இருக்குது. ஆனால் திமுக வட்டாரன்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. 1+1 அவ்வளோதான், மொத்தமே 2 எம்பி சீட்டு தான் அவங்களுக்கு அப்படின்ற நெருக்கடிக்குள்ளே தான் அவங்க இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க அதிகமான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இடத்துல நிற்கணும் திமுக. எப்படியும் அந்த வர தேர்தல் வந்து ஒரு தொங்கு பாராளுமன்றமாக இருக்கும். அப்போ நம்ம ஆதரவு யார் நிறைய சீட்டு வச்சுக்கிற இந்த திமுகவினுடைய ஆதரவு யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா கொடுக்குறப்ப தான் பெரிய தேசிய அரசியலுக்குள்ளாக நம்ம உயிர்ப்போடு இருக்க முடியும், பல விஷயங்களை நம்ம சாதிச்சுக்க முடியும், நெருக்கடியிலேருந்து வெளியே வர முடியும். இதெல்லாம் திமுகவினுடைய கணக்கு. அப்போ எல்லாருக்கும் சீட்டு கேட்குறவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா, அப்போ ஒருவேளை 3+1 அப்படின்னாக்கா விடுதலை சிறுத்தைகளுக்கு அது திமுக சின்னத்தில் 2 இருந்துடணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க ஏற்பாடு பண்ணுவாங்க. எது எப்படி இருந்தாலும் வந்து 2 சர்ச்சை வந்து உருவாகி இருக்கிறது. 1 விடுதலை சிறுத்தைகளுக்கு 2 தொகுதிகள் தான். அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ உழைச்சி திமுகவில் அறிஞர் உட்கார வச்சாலும் அந்த 2 சீட்டுக்கு மேலே அவங்களுக்கு இல்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கு இருக்கிறது. அதே போல் உங்களுக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் அதே கதை, அவங்க ஓட்டு சதவீதம் எவ்வளோ அப்படின்றத பார்க்கணும். விடுதலை சிறுத்தையினுடைய ஓட்டு வாங்கி இன்றைக்கி தேதிக்கு கம்யூனிஸ்ட்டுகளுக்கு இருக்கிறதா? கம்யூனிஸ்ட்டுகள் ஒரு காலகட்டத்தில் ஓஹோன்னு இருந்தாங்க, நம்ம அதெல்லாம் இப்போ செல்ல வரல.
இன்றைக்கு தேதிக்கு விடுதலை சிறுத்தையினுடைய அந்த வாக்கு சதவீத வாக்கு வங்கி வந்து மற்ற கட்சிகளுக்கு இருக்கிறதுனால கூட்டணி கட்சிகளில் அவ்வளவோ யாருக்கும் கிடையாது. மதிமுக, இரண்டு கம்யூனிஸ்டுகள், அப்புறம் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த அந்த இது ஒரு பெருத்த வாக்கு வங்கியாக அங்கே யாருமே இல்லை. விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் இருக்குது. அப்படி இருப்ப ஏன் அவங்களுக்கு 2+1 கொடுக்கறதுக்கு தயக்கம், இல்லை 3+1 கொடுக்கறதுக்கு தயக்கம், ஒரு 4 கொடுக்கலாம். காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்கறத விட இவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இன்னும் இறங்கி நிறைய வேலை செய்வாங்க, திமுகவுக்கு ஒரு பெரிய பக்கபலமாக இருக்கும். அது என்னமோ தெரியல, தேசிய கட்சின்றதால் ஒன்றுமே இல்லாத இந்த காங்கிரஸுக்கு இங்கே எடுத்து ஒரு குறிப்பிட்ட அவங்களுக்கு 7 அல்லது 8 இந்த முறை கொடுக்கறதுக்கான உத்தேசம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் பாதியாவது விடுதலை சிறுத்தைகளை கொடுத்தாங்கன்னா நல்லா சுமூகமாக தான் இருக்கும். அதை நம்ம நினைக்கிறோம், அவங்க நினைக்கணும் இல்லை, இல்லை இல்லை இவங்களுக்கான தகுதி இவ்வளவு தான், இதுவே அதிகம் விடுதலை சிறுத்தைகளுக்கு. 1+1 போதும், போயிட்டே இருங்க, போஸ்ட் ஓட்டு வேலையை பாருங்கள், அதிகமாக உரிமையெல்லாம் கேட்டுறாதீங்க. அப்புறம் நீங்களாம் பொது தொகுதிக்கு ஆசைப்பட்டலாமான்னு நாங்கள் கேட்டுருவோம், எதுக்கு சிக்கல் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகளுடைய இப்போ டிமாண்ட் என்னன்னா, நீங்கள் கொடுக்குறது 2 இருந்தாலும் கட்டாயம் 1 பொது தொகுதி கொடுத்தே ஆகணும். ஏன்னா அதில் வந்து ஒரு ஆதவ அர்ஜுன் ரெட்டி வந்து நிற்கணும், ரெட்டியார் நிற்கணும், அவர் பொது தொகுதியில் தான் நிற்க முடியும். இப்போ 2 ரிசர்வாக கொடுத்துருச்சுன்னா அந்த இடம் சிக்கல் அங்கே அடிபடும், அவரை கொண்டு வந்து ரிசர்வ் தொகுதியில் நிறுத்தி வைக்க முடியாது. அதனால் நிபந்தனைகள் எப்படி இருக்குதுனாக்கா, நீங்கள் 2 கொடுத்தாலும் எஜமான், 1 வந்து பொது கொடுங்க, 1 ரிசர்வ் கொடுத்துருங்க அப்படின்ற அளவில் இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் நிற்கிறது. அதனுடைய அரசியல், அதனுடைய அடுத்த கட்ட முன்னெடுப்பு இதெல்லாம் வந்து கட்சிகளுக்குள்ளாக ஒரு சலசலப்பு, வழக்கம் போல் எல்லா கட்சியிலும் அது இருக்கும், விசிகாலும் இது இருக்குது. இதெல்லாம் தாண்டி அவர் எடுப்பது தான் முடிவு, அவர் கட்சியினுடைய நன்மைக்காக வேண்டி இதெல்லாம் சிலது நகர்த்துவார். அந்த அடிப்படையில் ஆதவ அர்ஜுன் திடீரென்று கட்சிக்குள்ளே துணை பொதுச் செயலாளராக இணைந்திருக்கிறார். அந்த கட்சி அடுத்த கட்டமாக எப்படி போகும், அது வந்து பெரிய அளவில் பணத்துக்கு பஞ்சம் இல்லாத ஒரு நபராக, பல தொழில் முனைவர்கள் அந்த வட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய முதன்மையான ஒரு நபராக இருக்கிறார், அதெல்லாம் நாளைக்கு கட்சியை வந்து பலப்படுத்துகிறதா அல்லது பலகீனப்படுத்துகிறதா, கட்சிக்குள்ளாக குறுக குறுக சிறுக சிறுக பணம் இருக்குதில்ல, எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து கொடுத்து ஒரு கட்டத்தில் அவருடைய ஃபாலோவர்ஸாக நிறைய பேர் கட்சிக்குள்ளே மாறதுக்கு வாய்ப்பு இருக்கா, அப்படின்னா அந்த கட்சி அந்த சுயமுகத்தோடு இருக்குமா, அப்படி பல கேள்விகள் வந்து எதிர்காலத்தில் இருக்குது. எப்படின்றத நம்ம போக போக பார்ப்போம். விடுதலை சிறுத்தைகளுக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைக்கு ஆதவ் அர்ஜுன் உள்ளே நுழைந்திருப்பது சாதகமாக பாதகமாக போக போக நம்ம பார்க்கலாம். விரிவாக மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.